இந்த வருடம் ஐபிஎல் ஆட்டங்கள் தொடங்கியதில் இருந்தே ஒவ்வொரு போட்டியிலும் சிஎஸ்கே அணியில் ஒரு வீரர் போட்டியில் இருந்து காயம் காரணமாக விலகி வருகின்றனர். மும்பைக்கு எதிரான போட்டியின் போது காலில் காயம் ஏற்பட்டு கேதர் ஜாதவ் வெளியேறினார். அதைத் தொடர்ந்து கொல்கத்தா அணியுடனான போட்டியில் காலில் காயம் ஏற்பட்டு ரெய்னா உடனே வெளியேறினார். ஏற்கனவே டியூப்ளிசிஸ் எந்த போட்டியிலும் ஆடவில்லை. வேகப்பந்து வீச்சாளர் நிகிடி அவரது தந்தை மரணித்து விட்டதால் தென்னாப்பிரிக்கா சென்று விட்டார். இப்படி ஒவ்வொரு வீரராக விலகி வரும் நிலையில் நேற்று முன்தினம் போட்டியின் போது முதுகுவலியால் தோனி அவதிப்பட்டார். போட்டியின் இடையே மருத்துவர் வந்து சிகிச்சை அளித்துவிட்டு சென்றார். ஆனாலும் முதுகுவலியுடன் தொடர்ந்து விளையாடிய தோனி வெற்றிக்காக போராடி வந்தார். இதனிடையே முதுகுவலி காரணமாக அடுத்த போட்டியில் தோனி விளையாடுவது சந்தேகம்தான் என தகவல்கள் வந்துள்ளது. அதன்படி முதுகுவலி காரணமாக அடுத்த ஒரு போட்டியில் தோனி விளையாட மாட்டார் எனவும், சிறிது ஓய்வுக்கு பிறகு அடுத்துள்ள போட்டியில் தோனி களமிறங்குவார் எனவும், அடுத்த போட்டியில் ஷேன் வாட்சன் கேப்டன் பொறுப்பை வகிப்பார் எனவும் தகவல்கள் வந்துள்ளது. இந்த தகவல்கள் சென்னை ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி உள்ளது. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் சிறை.